உங்கள் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பொருளை அவர்கள் கேட்காமலேயே திடீரென்று வாங்கி கொடுத்து பாருங்கள். அதை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்கள். அவர்கள் ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது. அதே போல்தான் இன்று தேவன் நம்மை தமக்குள் மகிழ்ந்து களி கூறும்படி கூறுகிறார். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று தேவன் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் இதுவரை நம் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார். நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்பவும் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். எனவே இனி துக்கமாக இருக்க வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.